யாழ் பலாளி விமான நிலையம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தாய்வானில் பாரிய நிலநடுக்கம். பேருந்துகளில் பயணிக்கும் பெண்களுக்கு எச்சரிக்கை. சர்வதேச அளவில் இலங்கைக்கு கிடைத்த அங்கீகாரம். யாழ் சர்வதேச விமான நிலையத்தை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. குறித்த தகவலை துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு வெளியிட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை தனியார் துறையினருக்கு குத்தகைக்கு வழங்குவது தொடர்பில் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விருப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கு பொருத்தமான முதலீட்டாளரை தெரிவு செய்ததன் பின்னர் மேலதிக பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். தாய்வானின் கிழக்கு கடற்கரையில் இன்று 7.04 ரிக்டர் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்வானின் ஹுவாலியன் நகருக்கு தெற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் மியாகோஜிமா மற்றும் ஒகினாவா தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. பண்டிகை காலங்களில் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வருடாந்தம் பொது போக்குவரத்து சேவையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் சிறுவர் துஷ்பிரயோகங்களும் இடம்பெற்று வருவதாக போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய பேருந்துகளில் பயணிக்கும் போது பெண்களை துஷ்பிரயோகம் செய்பவர்களை அடையாளம் காணும் வகையில் போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் விசேட பயிற்சி பெற்ற போலீசாரை கொண்ட குழு ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் மையப்படுத்தி இந்த விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று கொழும்பு வெஸ்டின் மாவட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. சர்வதேச ரீதியில் இலங்கை வாழ் மக்களுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது. உலகில் பெண்கள் தனியாக சுற்றுலா பயணம் செய்யக்கூடிய சிறந்த நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் முதல்நிலை சுற்றுலா சஞ்சிகைகளில் ஒன்றான டைம் அவுட் சஞ்சிகையினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் தனியாக வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதில் நாட்டம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தனியாக சுற்றுலா செல்லக்கூடிய மிகச்சிறந்த நாடுகளின் வரிசையில் 2ஆம் இடத்தை போர்த்துகல் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த வரிசையில் 3ஆம் இடத்தை லெச்சியா பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த பட்டியலில் 4ஆம் இடத்தை ஜப்பானும் 5ஆம் இடத்தை குவாத்மாலாவும் பெற்றுக் கொண்டுள்ளன.